தி சென்னை சில்க்ஸில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் 50 சிறந்த மகளிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பாளை வண்ணாரப்பேட்டை தி சென்னை சில்க்ஸ் நிறுவன வளாகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. சிவாலயா நாட்டியப்பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம் நடைபெற்றது. ரங்கோலி கோலம் வரைந்த பெண்கள் தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் கௌரவிக்கப்பட்டனர். மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் மகளிர் தின விழா கேக் வெட்டி பெண்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். சிறப்பு விருந்தினராக தினமலர் தினேஷ், அரும்புகள் அறக்கட்டளை இயக்குனர் லதா மதிவாணன், நெல்லை மாநகராட்சி சுகாதார அதிகாரி டாக்டர் சரோஜா, சீதா பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நெல்லை கண்ணன் பேசுகையில், பெண்கள் போற்றத்தக்கவர்கள், பெண்களின் பெருமைகளை பாரதியார் போற்றி பாடியுள்ளார், பெண்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும், டிவிகளில் வரும் நாடகங்கள் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும், கணவரின் மனநிலையை அறிந்து நடக்க வேண்டும், பெண்கள் ஒருவருக்கொருவர் குறை சொல்வதை தவிர்த்தல் வேண்டும், அம்மாவை போற்றுவது போல் பழகுவது போல் மாமியாரிடமும் பழக வேண்டும், இதுபோல் மருமகள்களிடமும் மகள் போலவே மாமியார்கள் பழக வேண்டும். இவ்வாறு நெல்லைக்கண்ணன் பேசினார். நிகழ்ச்சியில் மருத்துவம், வக்கீல், சமூக சேவை, தொழில் என ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் மகளிருக்கான விருதுகளை சினிமா பட எடிட்டர் லெனின், நெல்லைக்கண்ணன், தினமலர் தினேஷ் வழங்கினர். 50 சிறந்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தி சென்னை சில்க்ஸ் நிறுவன மேலாளர்கள் ரமேஷ்குமார், தோப்புசாமி, ஜெயராமன், கருத்தபாண்டி, இசக்கிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தோடு பிரிண்ட் மீடியா பார்ட்னராக தினமலர், மயூரி டிவி, தரணி டிவி, சிவாலயா நாட்டியப்பள்ளி ஆகியவை இணைந்து வழங்கின. இதில் திரளான மகளிர் கலந்து கொண்டனர். இன்று வந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை சில்க்ஸ், மயூரி டிவி இணைந்து நடத்தும் இந்த சாதனை பெண்களுக்கு விருது விளங்கும் விழா, இதுக்கு வந்து இட்டாலியன் கேக் ஷாப் மற்றும் அனீஸ் கிராண்ட் பாரடைஸ் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக அதோட மேனேஜிங் டைரக்டருங்கிற பேரில் நான் அவார்டு வாங்குறதுக்காண்டி என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னை இந்த அவார்டுக்காக இன்வைட் பண்ணதுக்காக சென்னை சில்க்ஸ் மற்றும் ஆர்மோன் என்ஆர் சார் அவர்களுக்கும் என்னோட பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் எல்லா உலக மகளிர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். பாடிய வசைகள் அனைத்தையும் இசையென மாற்றி பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் வலம் வருவோம். நன்றி. அகில உலக மகளிர் தின விழாவை தி சென்னை சில்க்ஸ் திருநெல்வேலி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகளிர் தின விழாவுக்கு மகளிருக்கு என்று ஒரு பெரிய ஆதரவை கொடுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற சென்னை சில்க்ஸுக்கு அனைத்து மகளிர் சார்பாக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் எங்கெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ அந்த இடம் உயர்ந்து நிற்கும் என்பதற்கு இந்த சென்னை சில்க்ஸ் நிறுவனம் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. மேலும் மேலும் இந்த சென்னை சில்க்ஸ் நிறுவனம் வானலாவ உயரம் என்பதற்கு இத்தகைய நிகழ்வுகள் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மகளிர் தின விழாவை நடத்தி கொண்டுவதோடு மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் சாதனை புரிந்த மகளிருக்கு என்று சிறப்பான விருதுகள் இந்த சென்னை சில்க்ஸ் நிறுவனம் தருகிறார்கள். அதுவும் அந்த பெண்களுக்கு மேலும் மேலும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்ப்பதாக உள்ளது என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சில்க்ஸ் நிறுவனத்தின் சார்பில் மகளிர் தின விழா இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் கடல் நெல்லைக்கண்ணனுடைய சிறப்புரையோடு அருமையான முறையிலே இந்த நிகழ்வை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலி மாணவர்களே சாதனை படுத்த பெண்களை அழைத்து வந்து இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விருது வழங்கி மகளிருடைய சிறப்பை சிறப்பாக இங்கே எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தாருக்கு புதுநகத்துறையின் சார்பாக, மாவட்ட மயிலத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து தொழில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜபராஜ், என்டர்டெய்னர். இப்போ நீங்கள் இருக்கிற வந்து சென்னை சில்க்ஸில் இன்றைக்கி விவாகா விருதுகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. எதுக்காகனா மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு துறையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்கள பாராட்டுற விதமாக, அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக, மோட்டிவேட் பண்ணுற விதமாக சென்னை சில்க்ஸ் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், அதான் கோர்ட்லாம் மாட்டிட்டு வந்துருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி திருநெல்வேலியில் இப்படி ஒரு விருது வழங்குற விழா வந்து சென்னை சில்க்ஸ் பண்ணுறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் விருது வாங்காமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ஒரு
நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், சாதனை பண்ணணும் அப்படிங்கிறத. பெண்ணா பிறக்கதே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்க சாதனை பண்ணணும் அப்படிங்கிறக்காக சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு சென்னை சில்க்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, திஸ் இஸ் ஜபராஜ், ஜபராஜ் ஈவெண்ட்ஸ். தேங்க்யூ. மார்ச் 8 உமன்ஸ் டே முன்னிட்டு சென்னை சில்க்ஸில் வந்து உமன்ஸ் டே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் இப்போ பன்னார்பட்டையில் பரணி நகரில் SKROS ரன் பண்ணிகிட்ருக்கேன். உமன்ஸை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துகிற விதமாக சென்னை சில்க்ஸில் அப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. உமன் அச்சீவர்ஸ் அவார்டு வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. சென்னை சில்க்ஸில் வந்து வேறு எந்த கடையிலுமே பண்ணாத மாதிரி இங்கே வந்து உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில் வேறு எங்கேயுமே அட்டன் பண்ணது கிடையாது. எனக்கு வந்து உமன் அச்சீவர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மக்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எஸ்கே ஆரி ஒர்க்ஸ் அண்ட் டெய்லரிங்ஸ் சார்பாக அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சரளாதேவி கனகமயில் நாடு, சித்திரக்கண் சரோஜினி செல்வக்குயில் நாடு, நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.